Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 3 digit நம்பருக்கு க்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத எனக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 216 க்யூப் எடுத்துர்க்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னு சொன்னா ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாங்களா? 216-அ ரெண்டு பார்ட்டா பிரிச்சா 2 தனியாவும் 16 தனியாவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்ட தனித்தனியா கியூப் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் 4th பிளேஸ்ல போடலாமா? இப்போ 2 கியூப் பண்ணா 8. அந்த 8-ஐ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 16-ஐ கியூப் பண்ணா 4096. அந்த 4096-ஐ 4th பிளேஸ்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணனும்? அந்த ரெண்டு பார்ட்டா பிரிச்சோம் இல்லீங்களா 216-ஐ, அந்த 216-ல இருந்த ரெண்டு பார்ட்டா பிரிச்சதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி செகண்ட் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் கியூப்ல இருக்க 3-ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணா நமக்கு வர ஆன்சர் என்ன? இப்போ 2² × 16 × 3 192-ஆ, அந்த 192-ஐ செகண்ட் பிளேஸ்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு செகண்ட் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் கியூப்ல இருக்க 3-ஓட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 × 16² × 3 1536, அந்த 1536-ஐ தேர்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. இப்போ 4 பிளேஸஸ்லையும் நம்ம நம்பர் ஃபில் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லா பிளேஸ்லேயும் நம்பர் 2 டிஜிட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைனா 2 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ பார்க்கலாம். ரைட் சைட்லேருந்து பாருங்கள். இப்போ ரைட் சைட்லேருந்து என்ன இருக்குது? 4096 இருக்கா 4th பிளேஸில். அது வந்துட்டு நமக்கு 4 டிஜிட் நம்பர். நமக்கு தேவை 2 டிஜிட் தான். அதனால் என்ன பண்ணணும்? அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறத அடுத்த தேர்ட் பிளேஸ் நம்பரோட ஆட் பண்ணணும். இப்போ 4096-லேருந்து 96-ஐ மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு 40-ஐ ரிமைனிங்காக வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங் 40-ஐ தேர்ட் பிளேஸ் நம்பரோட ஆட் பண்ணும். இப்போ தேர்ட் பிளேஸ் நம்பர் என்ன? 1536. அந்த 1536-ஓட ரிமைனிங் 40-ஐ ஆட் பண்ணால் 1576-ஆ, அதுவுமே நமக்கு 4 டிஜிட் நம்பர். அதனால் 1576-லேருந்து 76-ஐ மட்டும் ஆன்சரில் வச்சுக்கிட்டு 15-ஐ ரிமைனிங் வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங் 15-ஐ செகண்ட் பிளேஸ் நம்பர் 192-ஓட ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு 207 கிடைக்குங்களா? அந்த 207-லேருந்து 07-ஐ மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு 2-ஐ ரிமைனிங்காக வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங் 2-ஐ ஃபஸ்ட் பிளேஸ் நம்பர் 8-ஓட ஆட் பண்ண போகிறோம். இப்போ 8+2 என்ன? 10. இப்போ நமக்கு 4 பிளேஸ்லேயுமே 2 டிஜிட் ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சுங்களா? இப்போது இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணால் 1007-7696 இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ஆல்ரெடி ஒரு 3 டிஜிட் நம்பர் 1-ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது எப்படி க்யூ பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது அதர் நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்காக நான் 204 க்யூப் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 204-ஐ ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து 2 நம்பர்ஸ் தனியாகவும் ரிமைனிங் இருக்க நம்பர் தனியாகவும் பிரிக்கணும். அப்படி பிரித்தா நமக்கு 2 தனியாக கிடைக்கும், 04 தனியாகவும் கிடைக்குங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணால் அந்த ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியாக க்யூப் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் 4th பிளேஸ்லையும் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை க்யூப் பண்ணால் 2³ = 8, அந்த 8-ஐ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டை க்யூப் பண்ணலாமா? செகண்ட் பார்ட்டில் இருக்க நம்பர் என்ன? 04. அந்த 04-ஐ க்யூப் பண்ணால் 64. நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்களா? செகண்ட் பிளேஸ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். செகண்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும்னா ரெண்டு பார்ட்டாக பிரித்தோம் இல்லைங்களா, 2 தனியாகவும் 04 தனியாகவும் பிரித்தோம் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி செகண்ட் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன? 2-ஐ ஸ்கொயர் பண்ணி 04-ஓட மல்டிப்ளை பண்ணும். 2² = 4. அந்த 4-ஐ 4-ஓட மல்டிப்ளை பண்ணலாமா? 4 × 4 என்ன? 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த 16-ஐ க்யூப்ல இருக்க 3-ஓட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 16 × 3 என்ன? 48. அந்த 48 தான் நமக்கு செகண்ட் பிளேஸ் நம்பர். நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? தேர்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் கூட ரொம்பவே சிமிலராக தான் இருக்கும். இப்போ செகண்ட் பிளேஸில் என்ன பண்ணியிருப்போம்? ஃபஸ்ட்டு பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி செகண்ட் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணியிருப்போமா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா செகண்ட் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட்டோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 4 ஸ்கொயர் பண்ணி 2-ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அந்த 16-ஐ 2-ஓட மல்டிப்ளை பண்ணால் 32-ஆ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த 32-ஐ க்யூப்ல இருக்க 3-ஓட மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 32-ஐ 3-ஓட மல்டிப்ளை பண்ணால் 96. அந்த 96 தான் நமக்கு
தேர்ட் பிளேஸ் நம்பர். இப்போ நம்ம ஃபோர் பிளேஸஸையும் ஃபில் பண்ணியாச்சுங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபோர் பிளேஸில் இருக்க நம்பர்ஸ்மே டூ டிஜிட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் அந்த ஃபோர் டிஜிட், அதாவது ஃபோர் பிளேஸில் இருக்க நம்பர்ஸ்மே நமக்கு டூ டிஜிட்டில் தான் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்களேன், எயிட் இருக்கா, எயிட் சிங்கிள் டிஜிட், அது டபுள் டிஜிட்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பிளேஸுங்கிறதால நம்ம ஜீரோ போட்டாலும் போடலாம், போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சென்டர் அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரெண்டு டிஜிட் இருக்கணும். இப்போ செகண்ட் பிளேஸ் பாருங்கள், ஃபார்ட்டி எயிட், ஆல்ரெடி டூ டிஜிட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நைன்டி சிக்ஸ், அதுவும் டூ டிஜிட் தான். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபோர், அதுவும் டூ டிஜிட் தான். ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண கிடைக்கிறதா நமக்கு ஃபைனல் ஆன்சர். இப்போ பாருங்கள், எயிட் ஃபோர், எயிட் நைன், சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர், இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், த்ரீ டுவெண்ட்டி ஃபைவை க்யூப் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், அதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாமா. ரெண்டு பார்ட்டாக பிரித்தா நமக்கு த்ரீ தனியாகவும் டுவெண்ட்டி ஃபைவ் தனியாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியாக க்யூப் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் ஃபோர்த் பிளேஸ்லேயும் போடணும். இப்போ த்ரீ க்யூப் பண்ணால் டுவெண்ட்டி செவன், அந்த டுவெண்ட்டி செவனை ஃபஸ்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவை க்யூப் பண்ணால் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ், அதை ஃபோர்த் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. செகண்ட் பிளேஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும், அதை ரெண்டு பார்ட்டாக பிரித்ததில் ஃபஸ்ட்டு பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி செகண்ட் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு க்யூபில் இருக்க த்ரீயோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போது த்ரீ ஸ்கொயர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ என்ன, சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ். அந்த சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவை செகண்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு செகண்ட் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு க்யூபில் இருக்க த்ரீயோட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பார்த்தா த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ என்ன, ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ், அதை தேர்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. இப்போ ஃபோர் பிளேஸஸ்லையும் நம்ம நம்பர் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லா பிளேஸஸ்லையும் டூ டிஜிட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி டூ டிஜிட்ஸ் இல்லைனா டூ டிஜிட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போது ரைட் சைட்லேருந்து பாருங்கள், ஃபோர்த் பிளேஸில் என்ன இருக்குது, ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் இருக்கு இல்லைங்களா, அது ஃபைவ் டிஜிட்ஸ் இருக்குது. நமக்கு டூ டிஜிட்ஸ் தான் தேவை, அதனால் லாஸ்ட்டு டூ டிஜிட்ஸை மட்டும் ஆன்சராக வச்சுக்க போகிறோம். அது லாஸ்ட் டூ டிஜிட் என்ன, டுவெண்ட்டி ஃபைவ். அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்க ஒன் ஃபைவ் சிக்ஸை ரிமைனிங்காக வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங் ஒன் ஃபைவ் சிக்ஸை தேர்ட் பிளேஸ் நம்பரோட ஆட் பண்ண போகிறோம். தேர்ட் பிளேஸ் நம்பர் என்ன, ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவா. அந்த ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவோட ஒன் ஃபைவ் சிக்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் செவன் எயிட் ஒன்னா. அந்த ஃபைவ் செவன் எயிட் ஒன்லேருந்து நமக்கு டூ டிஜிட், அதாவது லாஸ்ட் டூ டிஜிட்டை மட்டும் ஆன்சராக வச்சுக்க போகிறோம். எயிட் ஒன்னை மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு ஃபைவ் செவனை ரிமைனிங்காக வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங் ஃபைவ் செவனை செகண்ட் பிளேஸ் நம்பர் சிக்ஸ் செவன் ஃபைவோட ஆட் பண்ணணும். இப்போ சிக்ஸ் செவன் ஃபைவையும் ஃபிஃப்டி செவனையும் ஆட் பண்ணால் செவன் தேர்ட்டி டூவா. அந்த செவன் தேர்ட்டி டூலேருந்து தேர்ட்டி டூவை மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு செவனை ரிமைனிங்காக வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங் செவனை ஃபஸ்ட் பிளேஸ் நம்பர் டுவெண்ட்டி செவனோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ டுவெண்ட்டி செவனோட செவன் ஆட் பண்ணால் தேர்ட்டி ஃபோர். அந்த தேர்ட்டி ஃபோரை ஃபஸ்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. இப்போது எல்லா பிளேஸ்லையுமே நமக்கு டூ டிஜிட் நம்பர் வந்தாச்சா. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் த்ரீ ஃபோர் த்ரீ டூ எயிட் ஒன் டூ ஃபைவ், இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒரு ஃபைனல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபோர் டூ ஃபோரை க்யூப் பண்ணலாம். இப்போ அதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டு பார்ட்டாக பிரித்தா ஃபோர் தனியாகவும் டுவெண்ட்டி ஃபோர் தனியாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோரை க்யூப் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. ஃபோரை க்யூப் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர், அந்த சிக்ஸ்டி ஃபோரை ஃபஸ்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோரை க்யூப் பண்ணுங்கள். டுவெண்ட்டி ஃபோரை க்யூப் பண்ணால் ஒன் த்ரீ எயிட் டூ ஃபோர், அதை ஃபோர்த் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபோரை ஸ்கொயர் பண்ணி டுவெண்ட்டி ஃபோரோட மல்டிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்யூபில் இருக்க த்ரீயோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி மல்டிப்ளை பண்ணால் ஒன் ஒன் ஃபைவ் டூ கிடைக்குதா. அந்த ஒன் ஒன் ஃபைவ் டூவை செகண்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு செகண்ட் பார்ட் டுவெண்ட்டி ஃபோரை ஸ்கொயர் பண்ணி ஃபோரோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்யூபில் இருக்க த்ரீயோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் நைன் ஒன் டூ கிடைக்குங்களா. அந்த சிக்ஸ் நைன் ஒன் டூவை தேர்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. இப்போ நாலு பிளேஸ்லையுமே நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டூ டிஜிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ரைட் சைட்லேருந்து பாருங்கள், ஃபோர்த் பிளேஸில் இருக்க நம்பர் பாருங்கள் ஒன் த்ரீ எயிட் டூ ஃபோரா. அதுலேருந்து டூ டிஜிட், அதாவது லாஸ்ட்டில் இருக்க டூ டிஜிட்டை மட்டும் ஆன்சராக போட்டுக்கோங்க. டுவெண்ட்டி ஃபோரை ஆன்சராக வச்சுக்கிட்டு ஒன் த்ரீ எயிட்டை ரிமைனிங்காக வச்சுக்கலாம். அந்த ஒன் த்ரீ எயிட்டை தேர்ட் பிளேஸ் நம்பரோட ஆட் பண்ணலாமா. சிக்ஸ் நைன் ஒன் டூவோட ஒன் த்ரீ எயிட்டை ஆட் பண்ணால் செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ. இப்போது அந்த செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோலேருந்து ஃபைவ் ஜீரோவை மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு செவன் ஜீரோவை ரிமைனிங்காக வச்சுக்கலாம். அந்த ரிமைனிங் செவன் ஜீரோவை செகண்ட் பிளேஸ் நம்பர் ஒன் ஒன் ஃபைவ் டூவோட ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணால் ஒன் ட்ரிபிள் டூ கிடைக்குமா. அந்த ஒன் ட்ரிபிள் டூலேருந்து
22 மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு 12 ரிமைனிங்காக வச்சுக்கலாம். அந்த ரிமைனிங் 12 ஃபஸ்ட் பிளேஸ் நம்ம 64 ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு 76 கிடைக்குதா. இப்போ எல்லா பிளேஸ்லையுமே நமக்கு 2-digit நம்பர் கிடச்சிருச்சிங்களா. இப்போது இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணால் 7622 5024 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். மறு ஒரு 3-digit நம்பரை க்யூப் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஈஸியாக ஃபியூ செகண்ட்ஸில் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.